பொது சிவில் சட்டம் நோக்கமும் பின்னணியும் என்கின்ற தலைப்பிலே தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கருத்தரங்கிற்கு தலைமையேற்று நடத்தி வைக்கக்கூடிய கழகத்தின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் தோழர் கிமு சாதித் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய மாநில மாணவரணி அமைப்பாளர் தோழர் லோ மனோஜ்குமார் அவர்களே, மாநகர தலைவர் கா சோமசுந்தரம் அவர்களே, கருத்துரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தின் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் வே ஆர்சாமி அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களே, இத்தலைப்பினை நீண்டதொரு தலைப்பினை ஒட்டி தகுந்த ஆதாரங்களுடன் நீண்டதொரு கருத்துரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கழகத்தின் மாநகர துணைத்தலைவர் மா சண்முகசுந்தரம் அவர்களே, கழகம் முன்னெடுக்கும் அனைத்து விதமான போராட்டங்களிலும் அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் தோளோடு தோள் நின்று கற்பனையாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழமை அமைப்புகளின் தலைவர்களே, பொறுப்பாளர்களே, தோழர்களே, கழகத்தின் பொறுப்பாளர்களே, இங்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவரையும் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் வருக வருக என வாஞ்சியோடு வரவேற்று இந்நிகழ்வினை தோழர் சாஜித் அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.